வேட்டையனோட வெறித்தனமா மோதுற ரோலெக்ஸ் ஒரே நாள்ல ஒரே ஏரியாவில தரமான ரெண்டு சிங்கங்களோட மோதலுக்கு தயாராகுது தமிழ் சினிமா. அவங்க ரஜினி அண்ட் சூர்யா. வேட்டையனும் கஞ்சுமாவும் வெறித்தனமா ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி மோத இருக்கனால கோலிவுட்ல பெப் ஏறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அக்டோபர் மந்த்ல ரஜினியோட வேட்டையன் அண்ட் சூர்யாவோட கங்குவா, சிவகார்த்திகேயனோட அமரன், ஜெயம் ரவியோட பிரதர் அப்படின்னு பெரிய படங்கள்லாம் ரிலீஸ்க்கு வருஷ கட்டி நிக்குது. இதுல வேட்டையன் அண்ட் கங்குவா ரெண்டுமே தீபாவளிக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக போகுது. அதுலயும் ரெண்டும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கங்குவா படம் சொல்றப்பவே 10 லாங்குவேஜஸ்ல 3D டெக்னாலஜியில தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ படத்தோட கிளிம்ஸ் வீடியோவும் ரீசெண்டாக டைரக்டர் சிவாவோட பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆன கங்குவா டீசரும் படத்தோட மேக்கிங்கை பற்றின பிரமிப்பை கூட்டியிருக்கு. ஸோ இப்போ கங்குவாவும் அக்டோபர் 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டையன் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாயிருக்கு. சூர்யா வச்சு ஜெய்பீம் டைரக்ட் பண்ண தாசி ஞானவேலோட அடுத்த படம் தான் அது. அதிகாரத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்க மீதான அத்துமீறலை பதிவு செஞ்சது மட்டும் இல்லாமல் போராடி நீதியை வாங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை விதைச்ச படமாக ஜெய்பீம் உருவாக்கியிருந்ததுனால ரஜினி ஞானவேல் காம்பும் வேட்டையன் படமும் ஒரு சமூக அக்கறை பேசும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்கு. இதை தவிர படத்தில் அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபசல், ராணா அப்படின்னு ஒரு மல்டி ஸ்டாரர் காம்பவும் இருக்கு. இன்னொரு விஷயம், அக்டோபர் 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல சொன்ன படம் வேட்டையன் தான். லைகா ப்ரொடக்ஷன்ல ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி ரெண்டு படமுமே தனித்துவமா மிளருது அப்படின்னு தான் சொல்லணும். வேட்டையன் கங்குவா ரெண்டுமே தனித்தனியா ரிலீஸ் ஆனாதானே நிறைய ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகும், வசூல குவிக்கும். அப்படி இல்லாம ரெண்டு படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆனா ரொம்ப பெரிய கிளாஷ் இருக்குமே அப்படின்றது ஒரு லாப கணக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா ஸ்டார்ஸ்குள்ள இப்படியான மோதல் இருந்தாதானே சுவாரஸ்யமா இருக்கும். 2023ல விஜயோட வாரி அஜித்தோட துணிவன் ரெண்டுமே ஒரே நாள்ல தான் ரிலீஸ் ஆச்சு. சோ அதுக்கு முன்னாடி ரஜினியோட பேட்டையும் அஜித்தோட விசுவாசமும் மோதுச்சு. ஆக இப்படி மோதல்கள் இருந்தா அதுல சிறந்த படம் ஜெயிக்கும் அப்படின்றப்போ அந்த ஹீரோவுக்கு ஒரு நாடு தழுவின ரெஸ்பான்ஸ் உருவாகுது. காரணம், வேட்டையன் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் அப்படின்னு 5 லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கங்குவா குறைஞ்சபட்சம் 20 லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ரஜினி ஜெயிச்சாலும் சூர்யா ஜெயிச்சாலும் இந்தியா முழுக்க இல்ல உலகம் முழுக்க இந்த ரெண்டு ஹீரோஸோட ஒருத்தரோட கொடி உச்சமா பறக்க போகுது. ஒருவேளை ரெண்டு படங்களுமே ஜெயிச்சா ரெண்டு பேரோட கொடியும் உச்சமா தானே பறக்கும். ஸ்கிரிப்ட் மேடம் சீன் வெறி பிடிச்ச மாதிரி நடிச்சிருக்காரு விக்ரம். ரத்தம் சதயமா கலந்து கட்டியிருக்காரு ரஞ்சித். ஆனா தங்கலான் ஜொலிக்கிறானா அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். விக்ரம் பத்தி டைரக்டர் சங்கர் ஒரு டைம் சொன்னார், அது பொணமா நடி அப்படின்னா உண்மையிலே செத்து பொணமா கிடந்து நடிச்சு டேக் ஓகே அப்படின்னு சொன்னது உயிரோட எழுந்து வருவார் அப்படின்னு. அப்பேற்பட்ட கலைஞனை பா ரஞ்சித் தங்கலானுக்காக பாடா படுத்தி நடிக்க வச்சிருக்காரு. ஆனா அந்த பாடுக்கு பலன் கிடைச்சிருக்கா ஸ்கிரீன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க பார்க்கலாம். அதாவது 1850ல வட ஆற்காடு மாவட்டம் வேப்பனூர் கிராமத்துல தன்னோட ஒய்ஃப் பார்வதி அண்ட் 4 பசங்களோட வாழ்றாரு தங்கலான் அப்படின்ற விக்ரம். அந்த கிராமத்துக்காரங்களை அடிமையாக்கி உழைப்ப உறிஞ்சுறாரு அந்த ஊரோட மிராசுதாரர் வேட்டை முத்துக்குமார். இந்த சூழல்ல மைசூர் சமஸ்தானத்துல இருக்கிற கோலார் பகுதியில தங்கம் வெட்டி எடுக்கிற வேலைக்கு ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி அந்த கிராமத்து மக்களை கூப்பிடுறாரு பிரிட்டிஷ் அதிகாரியான டேனியல் கால்டிக்ரோ. அடிமைத்தனத்திலிருந்து மீள தங்கலான் தலைமையிலான கிராமத்தினர் கோலாருக்கு போறாங்க. அங்க கொடுமைக்கார சூனியக்காரியா ஆரத்தியா உலவுறாங்க. அவங்களால உயிருக்கே ஆபத்து வரலாம் அப்படின்ற ஒரு பயம் அங்க வருது. இதுக்கப்புறமா அங்க என்னெல்லாம் நடக்குது, தங்கலான் கூட்டத்தோட வாழ்வும் பிடிப்போம் அப்படின்னு சொல்றதா இந்த படம். விக்ரம் ரோல் என்னவோ சாதாரண அந்த கால மனுஷனோட வேஷம்தான். ஆனா உணர்வு பூர்வமான இடங்கள்லயும் ஆக்ஷன் சீன்ஸ்லயும் தன்னோட யூனிக்னஸ் ஆன பாடி லாங்குவேஜாலையும் பேச்சாலையும் அந்த காலத்தை சேர்ந்த தங்கலானுக்கு மெரட்டெல்லாம் உயிர் கொடுத்திருக்காரு விக்ரம். ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் மனுஷன் செத்துதான் பிழைச்சு நடிச்சிருக்காரு. ஆனா